விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்தும் வேலனை மத்திய கல்லூரியினுடைய இன்னும் பல விடயங்களை பார்வையிடலாம். நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிட தொகுதியானது இந்த பாடசாலையிலே 1951 இலங்கையினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கக்கூடிய சோல்பெரி பிரபு அவர்களாலே அடிக்கல் நாட்டப்பட்டு 1954 இலங்கையினுடைய பிரதம மந்திரியாக இருந்திருக்கக்கூடிய சர் ஜோன் கொத்தலாவலை அவர்களாலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அதை இங்கே கல்வி கற்றிருக்கக்கூடியவர்களும் இங்கே வருகை தரக்கூடியவர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே இந்த கட்டிடத்தினுடைய இரண்டு பகுதிகளிலுமே அந்த நினைவு கற்களாக பொறித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே பார்க்க முடியும். அமர்ந்திருக்கக்கூடிய பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிக்கப் வாகனம் கூட இந்த வேலனை மத்திய கல்லூரியிலே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை மாணவர்களுடைய கல்வி தேவைக்காக வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாகவே இப்பொழுது அண்மை காலத்திலே இலங்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்வித்துறையாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவுக்காக அந்த பாடப்பிரிவை கற்கக்கூடிய மாணவர்கள் செயற்பாட்டு ரீதியுடன் கூடிய விளக்கங்களை பெற்று கொண்டு தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த பழுதடைந்த வாகனத்தை இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். தொடர்ந்தும் இந்த பாடசாலையிலே இந்த கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பவியல் ஆய்வு கூடம் இருக்கின்றது. அதையும் இப்பொழுது சென்று நாங்கள் பார்வையிடலாம். ஆசிரியர்களை காட்டிலும் பாடத்திட்டத்தை காட்டிலும் ஒரு மாணவன் இருந்து கற்கக்கூடிய சூழல் தான் அவனுடைய கல்விக்கு அவனுடைய கல்வியிலே பெரிதும் பங்காற்றுகிறது, தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வி கற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு தான் இந்த வேலனை மத்திய கல்லூரியிலே இருக்கின்றது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலனை மத்திய கல்லூரியினுடைய பின்பகுதி கூட ஒரு இயற்கை சூழலாலே அமைந்திருக்கக்கூடிய மரங்களாலும் சோலைகளாலும் அழகுற காட்சியளிக்கக்கூடிய ஒரு நாங்கள் இருந்து படிப்பதற்கு உகந்த ஒரு சூழலாக காணப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு பின்பாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போதெல்லாம் நாங்கள் ஒரு ஆளியை அமர்த்திவிட்டு மோட்டரின் வாயிலாக கிணற்றுக்குள்ளே இருந்து தண்ணீரை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாதுவிட்டால் கப்பியை பயன்படுத்தி நாங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காலத்திலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இப்படி எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த இயந்திரத்தை சுத்துவதன் வாயிலாக நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிணற்றிலே இருந்து தண்ணீரை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது மிக கடினமாக இறுக்கமாக இருக்கிறது சுத்துவதற்கு. ஆனால் இது பாவனையிலே இருந்தபோது இதை இலகுவாக சுற்ற முடியக்கூடியதாக
இருந்தது என்றும் இதை சுற்றுவதன் வாயிலாக நில கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் தடையின்றி வேகமாக வெளியிலே வந்து கொண்டு வரும் என்பதை பற்றியும் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த இயந்திரத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, வேலனை மத்திய கல்லூரியினுடைய காட்சிகளை நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக பார்த்திருப்பீர்கள், தரிசித்திருப்பீர்கள். இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட அம்சங்களை நீங்கள் உங்களுடைய மனக்கண்களுக்குள்ளே உள்வாங்கியிருப்பீர்கள். இருந்தபோதும் இந்த கல்லூரியினுடைய அதிபர் அவர்களோடு நாங்கள் கதைத்தால் இந்த கல்லூரி பற்றிய மேலும் பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கல்லூரியை பார்க்கின்ற பொழுதே, இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்கின்ற போதே இந்த கல்லூரியினுடைய அதிபர் ஆளுமையை நாங்கள் ஒருவாறு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்த போதும் நாங்கள் இப்பொழுது இந்த கல்லூரியினுடைய அதிபர் திருவாளர் கிருபாகரன் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் சார். இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவனாக இருந்திருக்கிறீர்கள், இப்பொழுது இந்த கல்லூரியினுடைய அதிபராக இருக்கிறீர்கள். மிகுந்த ஒரு உணர்வு பூர்வமான தொழில் என்று சொல்வதை காட்டிலும் சேவை என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய காலத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கும் நீங்கள் அதிபராக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஐபிசி நேயர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும். இந்த கல்லூரியில் 70களின் முற்பகுதியில் நாங்கள் படிக்கின்ற போது தீவுப்பகுதியில் உள்ள கடலடந்த தீவுகளில் இருந்தும் பெருந்தொகையான மாணவர்கள் விடுதியிலிருந்து கல்வி ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு பாடசாலையாக இது இருக்கின்றது. அதுக்கு அடிப்படை காரணம் இலவச கல்வியின் தந்தை கண்ணங்கரா அவருடைய அந்த சிந்தனையிலே 47-48களில் இந்த கல்லூரி உதயமானது. மேலே தீவுப்பகுதியில் மிக வயதில் குறைந்த பாடசாலை என்றால் விரலை மத்திய கல்லூரி தான். ஏனைய கல்லூரிகள் எல்லாம் பாடசாலைகள் எல்லாம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரி இங்கே வரும்போது அதுக்கு அடிப்படை காரணம் சேர் வைத்தியலிங்கம் துரைசாமி அவர்களும் மருதனார் வண்டிதர் மருதனார் அவர்களும் அவருடன் இருந்த சைவ தமிழ் இளைஞர்கள் உடைய உழைப்பும் தான் இந்த மத்திய கல்லூரி இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தது. அந்த காலத்தில் உண்மையிலே அர்ப்பணிப்புடன் பெற்றோர்கள் செயற்பட்டார்கள். நான் அறிந்தவரை இந்த பாடசாலை ஆரம்பத்தில் அயலுள்ள பாடசாலையில் தான் ஆரம்பமானது, கொட்டில் போட்டு அதன் பின்னர் 52 அளவில் இந்த கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து பல மாணவர்களை தோற்றுவித்துள்ளது. கொலசி சித்தியடைந்த மாணவர்களையும் போட்டி பரீட்சையும் வைத்து தான் ஆரம்ப காலத்திலே எமது கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்து கொண்டது. நான் கூட போட்டி பரீட்சை எடுத்து தான் இந்த பாடசாலையில் இணைந்து கொண்டது. இந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்கள் அயலுள்ள சைவப்பிராச பள்ளிக்கூடம், சரஸ்வதி பள்ளிக்கூடம் போன்றவற்றில் கற்று பின்னர் குறிய காலத்து ஒரு 2 பிறகு திருப்பி வேலனை சென்டரில் வந்து சேர்ந்து கொள்கிற வளமை. ஆனால் இப்போது நாங்கள் வேலனை சென்டலுக்கு வேலன் மத்திய கல்லூரிக்கு நாங்கள் மாணவர்களை சேர்க்கும் போது எந்தவித போட்டி பரீட்சையும் நாங்கள் வைக்கிறையில் கொலர்ஷிப் மார்க்ஸும் பார்க்குறையில் ஏன்னு சொன்னால் மிக அரிதான மாணவர்கள் காணப்படுறபடியாக நாங்கள் அனுமதிக்காக வருகின்ற எல்லா மாணவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். மிக்க நன்றி. உங்களுடைய கல்லூரியிலே இந்த விடுதி இருக்கிறது, மாணவர் விடுதி இருக்கிறது, விளையாட்டு மைதானம் இருக்கிறது, இப்பொழுது கூட புதிதாக ஒரு கூடைப்பந்து திடலை கூட நீங்கள் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான விடயங்களோடு கல்வி ரீதியான முன்னேற்றத்திலே உங்களுடைய மாணவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே தங்களை தக்க வைத்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒழுக்க சீலர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள், பணிக்கூற்றுகள் இருக்கிறது, தூர நோக்கம் இருக்கிறது. அதைவிடவும் நாங்கள் இந்த கல்லூரியிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நல்ல நல்ல கருத்துக்களை எழுதி காட்சிப்படுத்தி இருந்தார்கள். நிரந்தரமாக கூட அந்த எழுத்து அந்த வசனங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கல்லூரியினுடைய எதிர்கால தேவைப்பாடுகள், தேவை நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய நிகழ்ச்சியை, உங்களுடைய உரையாடலை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள், இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் கூட பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அல்லது தெரிவிக்க விரும்புகின்ற விடயம் என்னவாக இருக்கிறது? இவை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரான்ஸ் பழைய மாணவ சங்கம் இந்த எங்களுடைய விளையாட்டு மைதானத்தை சுற்ற வர நெட்வேலி போட்டு கேட் போட்டு பாதுகாப்பாக தந்துருக்கின்றார்கள். அடுத்த எங்களுக்கு தேவை இருக்குது. அதில் ஒரு சில பகுதி இன்னும் பள்ளமாக கிடக்கு, அதை நாங்கள் எர்த் பில்லிங் செய்து அதை முழுமையாக லெவல் பண்ணி நாங்கள் பயன்படுத்தணும்.
அப்படி பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அரசாங்கத்திடையும் பழைய மாநாட்டும் கோரிக்கை விட்டுக்கிறோம். ஆனால் அது சாதகமாக வருமென்று நாங்கள் நம்புகிறோம். 2018 முதல் இதெல்லாம் சாதகப்படும் நினைக்கிறோம். அடுத்தபடியே விடுதி தொடர்பாக விடுதி வந்து இயங்குது லண்டன் பழைய மாணவ சங்கம் முழுமையாக அந்த மாணவர்கள் அனைவரும் இப்போ கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் இருக்கணும். இந்த 22 மாணவர்களுக்கும் ஃப்ரீ தான், அவள் இலவசமாக தான் அந்த ஒரு கொடுப்பனவும் இல்லை. அவளுக்கு முழுமையான கல்வி செயற்பாடுகளுக்கும் அவளுக்கு உணவு தேவைக்கும் லண்டன் பழைய மாணவ சங்கம் போதிய நிதியுதவி வழங்கி கொண்டு வருகின்றது. அதன் மூலம் விடுதியில் நான் இப்போ இருக்கிற மாணவர்களில் ஒரு கணிசமான மாணவர்கள் கிட்டத்தட்ட 12 மாணவர்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி அந்த பகுதியை வன்னி பகுதியைச் சேர்ந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். உண்மையில் அந்த பிள்ளைகளின் நிலை பெற்றோரை அநேகமாக தந்தையை இழந்த பிள்ளைகள்லாம் கூடுதலாக இருக்கின்றார்கள். இருவரையும் இழந்த பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அப்படியான பிள்ளைகளை உண்மையில் நாங்கள் வச்சு விடுதியில் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறோம். என்ன பொருளை அவன் கல்வி அடைவை பற்றி நான் சிறிது காலம்தான் செல்லத்தான் நாங்கள் அதை வலியுறுத்த முடியும். இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். செல்லியா பழையமான சங்கம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகுப்பிலையும் முதல் நிலை இரண்டாம் நிலை பிள்ளைகளுக்கு மாதாந்தம் புலமை பரிசில் கொடுப்பனவை மேற்கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகுப்பு சொல்லும்போது எங்கள்கிட்ட 25 டிவிஷன் இருக்குது. ஆறில் தரம் 6லேருந்து தரம் 13 வரையும் 25 டிவிஷன். ஒவ்வொரு டிவிஷன்லையும் 2 பிள்ளைகள் கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளுக்கு அவர்கள் புலமை பரிசில் நிதியை வழங்கி வருகின்றார்கள் மாதாந்தம். அதுபோல் பிரான்ஸ் பழைய மாணவ சங்கம் 6ஆம் ஆண்டுக்கு அனுமதி பெறுகின்ற மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் வழங்கி வருகின்றார்கள். இந்த செயற்பாடுகள் மாணவர்களுக்கு வலு ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் கனடா பழைய மாணவ சங்கம் 7ல் சயின்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் 2000 ரூபா வழங்குகின்றது. அதுபோல் யூனிவர்சிட்டி கேண்டவன்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் 3000 ரூபா வழங்குகின்றது. இந்த கந்தையா ரவீந்திரன் என்பவர் கிட்டத்தட்ட 13 மாணவர்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாப்படி அவருடைய வங்கி கணக்கிலே கற்றல் உதவியாக வழங்கி வருகின்றார். அது தனிப்பட்ட முறையில் அவர் நேரடியாக வந்து என்ன கேட்டு இன்னும் 12 பேர் தர சொல்லி கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே உங்களோட பேசுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படி படி என்று சொல்லி மாணவர்களை அந்த வட்டத்துக்குள்ளேயே குறுக்கி கொள்ளுகின்ற பல பாடசாலைகளை பார்த்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியுடனான கற்பித்தல் அந்த நுட்ப முறையை மாணவர்களுக்கு புகுத்தி ஒரு வித்தியாசமான பணியிலே ஒரு புதிய வழியிலே மாணவர்களை அழைத்து செல்வதை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய கனவுகள் மேம்பட வேண்டும், தொடர்ந்தும் உங்களுடைய ஆளுமையூடாக இந்த கல்லூரி வளர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றியறிதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேலனை மத்திய கல்லூரியினுடைய விளையாட்டு மைதானத்தினுடைய முன்புறமாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இல்ல மெய்வல்லுனர் போட்டிகள் இங்கே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பயிற்சிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பயிற்றுவிப்பாளர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் வெயில் அதிகமாக இருந்தாலும் உஷ்ணமாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தங்களுடைய விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மைதானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மைதானத்துக்கு வலப்புறமாக இருக்கக்கூடியது இந்த ஏற்கனவே அதிபர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடுதி அமைந்திருக்கின்றது. அந்த விடுதிக்கும் இந்த மைதானத்துக்கும் இடையிலே ஒரு வீதி செல்கிறது, அதை மயிலாப்புலம் வீதி என்று அழைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அந்த வீதியினூடாக சென்று நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் பயணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மயிலப்புலம் வீதியின் ஊடாக பயணித்து இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது இடப்புறமாக இருப்பது கும்புடிகுட்டி வைரவர் ஆலயம். எனக்கு வலப்புறமாக காணப்படக்கூடியது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நினைவு இடம் அல்லது ஒரு பாதுகாப்புக்கான அரண் போல கூட அது எங்களுக்கு தெரிகின்றது. இந்த நேயர்களே, இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது மயிர் கூச்சறிகின்ற அல்லது நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப
முடியாத ஒரு விடயம் இருக்கிறது. இந்த படம் என்னை படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் கூட ஒரு பிட்டியான பகுதியிலே தான் நின்று இந்த படமாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த பிட்டியான பகுதிக்கு கீழே அந்த பிட்டியான பகுதி தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் என்பது நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருமதி வாய்ந்த ஒரு விடயம். அந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது சொல்லுவதை காட்டிலும் அதை இன்னொரு அத்தியாயத்திலே உங்களை தரிசிப்பதற்காக அழைத்து வந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். எனவே நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள், தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே இருந்து இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையிலே உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.